இல்லீகல் அஃபேர். அதை பற்றி நீங்கள் இந்த பேரை கேட்டதுமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. எஸ், இல்லீகல் அஃபேர்னால் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். பட் ஆமாம், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இல்லீகல் அஃபேரை பற்றின ஒரு படம் தான். இந்த படத்தில் நீங்கள் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, இல்லீகல் அஃபேர் தப்பு தானே அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் நியாயப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது எப்படி, ஹவ் இட் பாசிபிள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தால் அதுக்கான ஆன்சர் தான் இந்த படம். லேடி சட்லி லவர் 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஃபிலிம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1981 ஒரு படமாகவே ரிலீஸ் ஆகிருக்கு, லேடி சட்லி லவர்னு. ஆனால் அந்த படத்தோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நல்லாவும் எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தை அஃபிஷியலாக தேட்டரில் நிறைய இடத்துலையே ரிலீஸ் பண்ணலை. ஸோ கொஞ்சம் இடத்துல மட்டும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, இந்தியா முத கொண்டு இந்தியாவிலே ரிலீஸ் பண்ண விடலை. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க December 2, 2022. சரி, இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். லேடி சாட்லி, அது மட்டும் இல்லாமல் லேடி சாட்லியை சுற்றி உள்ள கதை தான் இந்த கதை. லேடி சாட்லியோட பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தால், எல்லாமே எப்போ எங்கே நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்தால், எல்லாமே லண்டனில் நடக்கிற மாதிரி தான் இந்த கதையே இருக்கும். லேடி சாட்லியோட பேர் பார்த்தீங்கன்னா கோனி. கோனியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. நல்ல ஒரு பணக்காரரும் இருக்கார், நல்ல ஒரு திறமையானவரும், உடல் வலிமை ஆரோக்கியமானவர் தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில், அதாவது முதல் உலக போர் நடக்கும்போது, முதல் உலக போரில் போய் பங்கெடுக்கிறாரு. ஆனால் அந்த வாரெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, இடுப்புக்கு கீழே எல்லாமே செயலிழந்து போயிடுது. பட் இவங்களுக்குள்ளே எந்த ஒரு நல்ல ஒரு காரியமும் நடந்திருக்காது. மேரேஜ் ஆன அடுத்த நாளே வாருக்கு கிளம்பி போன மனுஷனுக்கு இப்படி நடந்திருக்கும். பட் இந்த இடத்துல இனிமேல் இந்த ஊரில் இருக்க வேண்டான்னு முடிவு பண்ணுறாரு சாட்லியும். சார் கிளிஃபோர்ட் சாட்லி தான் அவரோட பேர். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்கிற இவரோட எஸ்டேட்டுக்கு போகிறாரு, சாட்லி எஸ்டேட்டுக்கு. அந்த எஸ்டேட்டு இவங்களோட குடும்ப சொத்தாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வேலை பார்க்குறாங்க இந்த எஸ்டேட்டில். எல்லாருமே ரொம்ப நாளாக அடிமையாகவும் இருக்காங்க. இந்த இடத்துல தான் கேம் கீப்பர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிவர் மெலோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அங்கே கேம் கீப்பராக இருப்பார். இவர் ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவரும் ஒரு முக்கியமான கதையில், இந்த கதையில் நம்ம பேசப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கார். போன இடத்துல இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வாழ்க்கையும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் போகுது. ஒரு பக்கம் இவருக்கு இடுப்புக்கு கீழே செயலிழம் வந்து போயிடுது. இதனால் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தன்னோட மனைவிக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியாத பாக்கியம் இல்லாமல் இவர் ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி காலங்கள் போய்கிட்டே இருக்க இவரும் ஒரு சீட்லேயே உட்காந்துருக்காரு. சரி, இந்த தன்னோட கணவனை நம்ம பியூராக லவ் பண்ணுறோம் அப்படின்னு இவங்களும் கொஞ்ச நாளுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பழகிக்கிட்டு இருக்காங்க. இப்படி காலங்கள் போய்கிட்டே இருக்கு. பட் இது ரொம்ப நாள் அப்படியே நீடிக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தால், இப்போ தான் வீட்டுக்கு கேம் கீப்பரும் அப்பப்போ வந்துட்டு போவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாட்லி எஸ்டேட்டில் விலங்குகள் பறவைகளெல்லாம் தனியாக வளர்க்குற ஒரு தனியாக ஒரு ஷெட் வச்சுருக்காங்க. அதை பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் தான் அந்த கேம் கீப்பர் ஒலிவர் மெல்ரோஸ். ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லேடி சாட்லிக்கும் அவருக்கும் காதல் ஏற்படுது. இந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பாக மாறுறதுக்கு காரணமாகுது. பட் இந்த காரணங்கள் எதுவுமே சாட்லிக்கு, கிளிஃபோர்ட் சாட்லிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு லைட்டாக தெரியும், ஆனால் ஒரு சைடு தெரியாத மாதிரி ஆக்டிங். கூட இருக்கிற மிஸ்ஸஸ் போல்டன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிஃபோர்ட் சாட்லியை பார்த்துக்கிறதுக்காக கேர்டேக்கராக இருப்பாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹில்டான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. வந்தப்போ தன்னோட தங்கச்சி முதல்ல இருந்தோட ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பாங்க. ஸோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஆசைகள் எதுவுமே நிறைவேறாத ஒரு சாதாரண பொண்ணாகவே இங்கே வந்து ஏதோ அரண்மனையில் கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, தன்னோட தங்கச்சி ரொம்ப ரொம்ப சங்கடமாக தான் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க ஹில்டா. இதனால் வந்து சங்கடப்பட்டு கோவப்பட்டு கிளிஃபோர்டு கிட்ட பேசி, தன்னோட தங்கச்சி நான் என் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் மிஸ்ஸஸ் போல்டன் ஒருத்தவங்களை அங்கே வேலைக்கு நியமிக்கிறாங்க, இந்தமாரி கேர்டேக்கராக பார்த்துக்கிறேன். இப்படி போய்கிட்டு இருந்த காலங்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே கிளிஃபோர்டு சொல்லியிருப்பாள், இந்த மாதிரி நீ வேணா யார் கூட ஒரு ஆள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து எனக்கு தான் அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு இந்த ஊருக்கு அறிவிக்கிற மாதிரி நீ ஏதாச்சும் சொல்ல முடியுமா அப்படின்னு. அதுக்காக போல்டன் ஒரு பக்கம் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க தான் இந்த மாதிரி சீக்கிரமாகவே குழந்தை பிறக்க போகுது லேடி சாட்லிக்கு அப்படின்னு. ஆனால் லேடி சாட்லியும் ஸ்டார்டிங்கில் அதுக்கு அக்ரி பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஏற்பட்ட அஃபேர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு சொல்லியிருக்கிறது கொஞ்சம் பணக்காரங்களாக தான் சொல்லியிருப்பார். பட் இன்னொரு பக்கம் பணக்காரனாக இருக்க மாட்டான், இங்கே ஒரு கேம் கீப்பர் அப்படின்னு. பட் ஃபைனலாக இந்த படத்தோட எண்டிங் வரும்போது தான் சொல்லுவாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ ஒரு காலகட்டம் வேறு இந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு நார்மலாக ஒரு அவசரத்தில் எடுத்த முடிவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஆனால் ஃபைனலாக ரெண்டு பேருக்குமே மனசுக்குள்ளே தோணுது நம்ம ரெண்டு பேருமே ட்ரூவான லவர்ஸ் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு முடிவு பண்ணுறாங்க, ஊருக்கு இல்லை யாருக்கு வேணாலும் இந்த உண்மை தெரியட்டும், நான் ஊரில் உள்ளவங்க பேச்செல்லாம் கேட்க விரும்பலை, இதுதான் உண்மை அப்படின்னு ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு லேடி சாட்லியும் சொல்லியிருப்பாங்க.
ஹில்டாவும் ஒரு நாள் ஃபைனலாக தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் தன்னோட தங்கச்சி கூட்டிட்டு போகிறது தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அன்னைக்கு நைட்டு கிளம்பினவங்க கிளம்பியிருக்க மாட்டாங்க. லேடி சாட்லி நேராக ஒலிவரோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ நைட்டு ரெண்டு பேருமே அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. காலையில் தான் அங்கேருந்து வெனிஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அடுத்த நாள் ஊரில் ரொம்ப ரொம்ப பரபரப்பாகுது. இந்த இன்ஃபர்மேஷன் ஊர் ஃபுல்லாக பரவுது. ஒலிவரோட ஒய்ஃப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவனும் இந்த மாதிரி வேர்ல்டு வார்ல எல்லாம் போய் பங்கெடுத்து வந்தான். அங்கேருந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் தன்னோட மனைவி அவனை விட்டு ஓடி போயிடும். வேற ஒருத்தவங்க கூட போனா போகுதுன்ட்டு தன்னோட வாழ்க்கையை கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். இந்த டைமில் தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் இவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த டைமில் தான் இவர் பார்த்தீங்கன்னா இவரோட பழைய ஒய்ஃப் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் வருவான். வந்துட்டு இந்த மாதிரி இந்த சொத்தில் எனக்கு பகுதி வேணும் அப்படின்னு, எதுக்கு என்னை விட்டுட்டு போனவளுக்கு நான் எதுக்கு சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த வீட்டில் இந்த மாதிரி எவிடன்ஸ் கிடைக்கும். எஸ், லேடி சாட்டிலோட கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே சந்தேகம் வருது. ஊர் ஃபுல்லாக இந்த ரூமர்ஸ் இல்லை அப்படின்னு பரவ தொடங்குது. லாஸ்ட்டாக போல்டன் மிஸ்ஸஸ் போல்டன்ட்டையும் சொல்லிட்டு போயிடுவாங்க, லேடி சாட்லி இது தான் உண்மை, ஊர் மக்கள்கிட்ட இதை தான் உண்மைன்னு சொல்லுங்க அப்படின்னு. லேடி சாட்லி ரொம்ப ரொம்ப தப்பானவங்க இல்லை, அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட அந்த மாதிரி கிடைக்காதனால அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை நியமனம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. இது எல்லா பொண்ணுங்களுக்கும் முக்கியமானதான அப்படிங்கிற மாதிரி படத்தோட எண்டிங்கில் நமக்கு நியாயப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ஒலிவர் மாஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிவர் மல்லவரசர் ஊரை விட்டு அடித்து துரத்தி விட்டுறாங்க. ஆமாம், நான் வந்து அடித்து துறதுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு நீ போயிடு அப்படின்னு கிளிஃபோர்ட் சாட்லியும் சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அவரோட சொத்துக்கள் இடத்துல தானே இருக்கார், இனிமேல் இந்த ஊரில் இருந்து நமக்கு எந்த ஒரு வேல்யூ இல்லை அப்படின்ட்டு அவரோட திங்ஸை பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புனவர் ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகிறாரு. செட்டில் ஆனவர் கொஞ்சம் காலகட்டம் வர யாரோட காண்டாக்ட்லேயும் இல்லாமல் இருப்பார். அப்போ தான் ஃபைனலாக வெனிஸில் இருக்கிற லேடிஸ் சாட்லிக்கு லெட்டர் வருது. ஆமாம், அவங்க இவ்வளோ காலகட்டத்தில் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அதை அபோர்ஷன் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கிளிஃபோர்ட் சாட்லி சொன்னதுனாலேயே சரி இந்த வாரிசு நம்ம குழந்தை இங்கே வளர்ட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. கிளிஃபோர்ட் சாட்லி எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கம் இதெல்லாம் தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி வர நம்ம ஊரில் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதான் இங்கே இருக்கிற பொலிட்டீஷியனும் சரி, இல்லை மிகப்பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்மளை அப்படி தான் டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி நினைக்கிறீங்க தானே? நீங்கள் உங்களை சுற்றி உங்களோட சரௌண்டிங்கே ஒரு நிமிஷம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் பேர் வளர்ந்து வந்தால் அவங்கள எப்படியாவது கீழே கொண்டு வர்றதுக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும். ஸோ அதனால தான் சுரங்க இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதிகமான சம்பளமும் ஊதியமும் கொடுக்காமல் ரொம்ப நாள் வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஊரில் உள்ள மக்கள்கிட்டலாம் ரொம்பவும் க்ளோஸாக பேசி பழகிறவங்களாக தான் இருப்பாங்க. கிளிஃபோர்ட் சாட்லியோட ஒய்ஃபான லேடி சாட்லி ஒரு காலகட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் நல்லவங்களாக இருந்தாலும் இப்போ ரொம்ப கெட்டவங்களாயிட்டாங்களே அப்படின்னு. பட் கெட்டவங்களாகலை, அவங்க வாழ்க்கையை அவங்க டிசைட் பண்ணி அவங்க கிளம்பியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதனால் ஃபைனலாக கிளிஃபோர்ட் சாட்லிகிட்ட இருந்து எஸ்கேப் ஆன லேடி சாட்லி வெனிஸில் தன்னோட அக்காவோட இருக்காங்க, சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. அங்கே ஒரு லெட்டர் வருது. லெட்டரில் இந்த மாதிரி நான் ஸ்காட்லாண்டில் இருக்கேன் அப்படின்னு ஃபைனலாக ஒலிவர் மெலோரோஸை தேடி கண்டுபிடிச்சி அவனோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த கதையோட முழுமையான கதையாக இருக்கும். கதையை கேட்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சா என்னென்னு எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா கண்ட்ரியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே அப்ரூவல் பண்ணல. இருந்தாலும் இல்லீகல் அஃபேருங்கிறது நம்ம ரொம்ப தப்பு தான். பட் இந்த படத்தில் நியாயப்படுத்தினது சரியா தப்பா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டடா, பை, சி யூ.